ఖజత్వజాయ విద్మహే వాకుసుత్తాయ ధీమహి తన్నో బుధ ప్రచోదయాహత్. మీడియా మైండ్స్ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2023 பிறக்கப்போது அந்த 2023க்கான வருட பலன்கள், அந்த வருடம் ஃபுல்லாகவே எந்தெந்த மனை ஆதிபத்தியத்தில் யார் யார் இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான சுபிட்சங்கள் என்னங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வடக்கு திசைங்கிற நார்த் ஃபேஸ், இதில் ஆல்ரெடி நம்ம ஜல மூளைக்கும் வாயு மூளைக்கும் உண்டான பிராப்தமான விஷயங்கள் நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம். இருந்தாலும் அந்தந்த மூளைகளில் மேலும் வடக்கு திசையை நோக்கி நுழைவாயில் அமைப்பு, திறவை அமைப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் 2023 நீங்கள் எங்கேயுமே ஜாதகம் பார்க்க வேணாம், எங்கேயுமே நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஃப்யூச்சர் ப்ரொடெக்ஷனுங்கிற இடத்துக்கு நீங்கள் அதிகபட்சமான கவனமே நீங்கள் செலுத்த வேணாம். வடக்கு புறம் பார்த்த அமைப்புள்ள வீட்டு நபர்களுக்கு எல்லாமே வாழ்க்கை அதீத வளர்ச்சியாக இருக்க போகுது, உடல்நலம் அதீதமாக இருக்கும், பண வரவு அதிகமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையே அடுத்த காலகட்டத்துக்கு சுபிட்சமான ஒரு சூழ்நிலை நோக்கி போகுது. என்ன சாமி ஒவ்வொரு திசைக்கும் வேற ஒரு மாதிரி சொல்லிட்டுருங்க, இப்போ கிடைக்க வடக்கு திசை வரும்போது ரொம்ப உச்சமாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அந்த வடக்கு திசையை நோக்கி பிரதானமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் மத்துவமாக இருக்கக்கூடிய குரு, இவங்க ரெண்டு பேருமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை பாவிப்பாங்க. அதனால் நீங்கள் சுபிட்சமான வாழ்க்கை முறையை அனுபவிக்க போகிறீங்க. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடந்துடும். என்னென்னா உங்களுக்கு இத்தனை வருஷமாக தடைகளாக இருந்துச்சோ, இந்த 2022 என்னை வச்சு செஞ்சிருச்சுன்னு சொன்ன எல்லா பேத்துக்கும் வடக்கு திசை நோக்கி அமைப்பு இருக்கிறவங்க எல்லா பேத்துக்கும் இந்த 2023 அப்படியே பிராப்தமாயிரும், சுபிட்சமாக இருப்பீங்க. வாழ்க்கையில் வரம்பெற வாழ்த்துக்கள், நன்றி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும், நன்றி.